வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் மூன்றாவது வகுப்பு மாணவர்களுக்குரிய ஒன்பதாவது பாடப்பகுதி உள்ள புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஒன்பதாவது பாடப்பகுதி ஏற்கனவே முடிச்சிட்டேன். அதனுடைய புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் 55 நான் கொடுத்துருந்தேன் இல்லையா. இப்போ சரியான விடையை தெரிவு செய்வோம். அது நம்ம முடித்தாச்சு. இன்றைக்கி பக்கம் 56 என்ன இருக்குது, இணைக்கலாமா அப்படின்னு ஒரு இது இருக்குது, புத்தகத்தில் உள்ள பயிற்சி இருக்குது. அதை என்ன செய்யணும், பொருத்தணும் சரியா. அச்சாணி கொடுத்துருக்காங்க, அச்சாணி பசுமை வைக்கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்புறத்தில் ஆன்சர் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செய்யணும், பொருத்தணும். அச்சாணினா என்ன வரும், பச்சை நிறம், நெற்பயிரின் உலர்ந்த தால், வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி. என்ன வரும், வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி. அப்போ அதுக்கு நேராக அச்சாணியை என்ன செஞ்சுக்கோங்க, பொருத்திக்கோங்க சரியா. அடுத்தது பசுமை அப்படின்னா என்னது, பசுமைன்னா என்னது, பச்சை நிறம் எப்படி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அப்போ பச்சை நிறத்தில் மேலே ஒரு மேட்ச் பண்ணிக்கும். பசுமைக்கு நேராக பச்சை அப்படிங்கிற பச்சை நிறம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், பொருத்திக்கணும். அடுத்தது வைக்கோல், வைக்கோல்ங்கிறது எப்படி இருக்கும், நெல் பயிரோடைய உலர்ந்த பகுதியை தான் என்ன சொல்கிறோம், வைக்கோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யணும், வைக்கோல் அப்படிங்கிறதுக்கு நேராக மேட்ச் பண்ணிக்கோ சரியா. அச்சாணினா வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி, பசுமை அப்படின்னா பச்சை நிறம், வைக்கோல்னா நெற்பயிரின் உலர்ந்த தால். அடுத்தது அதுக்கு கீழே இருக்குது பாருங்க, சொல் கோபுரம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதனை கரம் என்றும் கூறலாம். கரத்துக்கு இன்னொரு பேர் என்னது, கை. அப்போது அந்த கை அப்படின்னு எழுதணும். அடுத்தது பசு கொடுக்கும் பானம், பசுமாடு நமக்கு என்ன கொடுக்கும், அதை நம்ம குடிக்கலாம் செய்வோம், என்னது, பால். அப்போது ரெண்டாவது இதில் பால் அப்படின்னு எழுதணும். மூன்றாவது ஆறுகள் சென்று சேரும் இடம், என்னது, இந்த ஆறுகள் எல்லாம் ஓடுது இல்லையா, அந்த ஆறெல்லாம் போய் எங்கே சேர், கடைசியில் கடல் பகுதி. அப்போது கடல் அப்படின்னு எழுதணும். அடுத்தது வண்டியில் சக்கரம் கலன்று விழாமல் பாதுகாப்பது, என்னது, வண்டி, ஒரு மாட்டு வண்டி நல்ல வேகமாக போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது என்னது, அச்சாணி. என்னது அச்சாணி, அந்த அச்சாணியை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன செய்கிறோம், சக்கரம் கலண்டு வண்டி கவுந்துரும் இல்லையா. அப்போது அச்சாணின்னு எழுதணும் சரி. அடுத்தது பாலைவன கப்பல் இல்லைல்லா, மற்றதுலாம் வந்து பஸ் அது இதெல்லாம் ஓடும், பாலைவனத்தில் அந்த பெரிய அந்த மணற்பகுதியில் என்ன மட்டும் போகும், என்னது, ஒட்டகம். என்ன போகும், ஒட்டகம் மட்டும்தான் போகும் சரியா. அடுத்தது இந்த பகுதியில் உள்ள பாடப்பகுதியில் உள்ள வினா விடை நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், அதையும் என்ன செஞ்சுக்கோ, நோட்டில் எழுதிக்கோ சரியா. நன்றி மாணவர்களே, அடுத்தது அடுத்த பாடப்பகுதியை நம்ம பார்க்கலாம் சரியா. நன்றி மாணவர்களே.